அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் அமைச்சர் பொன்முடியிடம் தொலைபேசியில் முதலமைச்சர் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீடும் மற்றும் அவரது மகன் அவருடைய வீட்டிலும் சோதனையானது, அதாவது அமலாக்கத்துறை சோதனையானது நேற்று காலை 5 மணிக்கு தொடங்கிய நிலையில் 13 மணி நேர சோதனைக்கு பிறகு அந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவு பெற்றது. இதில் லட்சக்கணக்கில் பணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா, சோதனை நிறைவு பெற்றதை அடுத்து முதலமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியிடம் தொலைபேசியில் பேசிய தகவல் வெளியாகிறது. இந்த உரையாடல் குறித்த முழு விவரத்தையும் பகிர்ந்துக்கோங்க. அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இல்லத்தில் நேற்று காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் கிட்டத்தட்ட 13 மணி நேர விசாரணை என்பது சோதனை என்பது நடைபெற்றிருந்தது. அந்த சோதனைக்கு பிறகாக அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்வதற்காக அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 3:30 வரையிலும் அவரிடம் விசாரணை நடத்திய பிறகாக மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு விசாரணைக்கு வர அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மாலை மீண்டும் விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் பொன்முடியுடன் நேரடியாக கலந்துரையாடல் செய்ய முடியவில்லை என்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக அவரிடம் தொடர்பு கொண்டு பேசினார். குறிப்பாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை விவரங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணிச்சலுடன் சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்ளுமாறு அவருக்கு அறிவுரை வந்தது வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்புதான் பழைய வழக்குகளிலிருந்து அவர் வெளியே வந்திருந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது அமலாக்கத்துறை விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கிலும் விசாரணை விவரங்களை முழுமையாக கேட்டறிந்த பிறகாக துணிச்சலுடன் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுமாறு அறிவுரை என்பது வழங்கியிருக்கிறார். அதே போல ஒன்றிய பாஜக அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை எதிர்த்து நின்று முறியடிக்க தார்மீக ரீதியாகவும் அதே போல அரசியல் மற்றும் சட்ட ரீதியாகவும் கழகம் மற்றும் துணை நிற்கும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே நேற்று செய்தியாளர் சந்திக்கும் பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார், எந்த அமலாக்கத்துறை விசாரணையாக இருந்தாலும் திமுகவால் யாரையும் கவலைப்பட மாட்டார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதே போல திமுக அவருடன் என்றும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுதும் இந்த கடிதத்தின் மூலமாக அவர் தொலைபேசி வாயிலாக பேசியது என்னவென்றால், ஒன்றிய அரசு குறிப்பாக பழிவாங்கும் நடவடிக்கையை எதிர்த்து முறியடிக்க தார்மீக ரீதியாகவும் அதே போல அரசியல் மற்றும் சட்ட ரீதியாகவும் கழகம் என்றும் துணை நிற்கும் என்று அமைச்சர் பொன்முடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதாக தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று 13 மணி நேர சோதனை, அதற்கு பிறகாக 3:30 வரையிலும் விசாரணை, தொடர்ச்சியாக நேற்று காலையிலிருந்து இன்று அதிகாலை வரையிலும் அவரிடம் விசாரணை சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அதனை துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை என்பது வழங்கியிருக்கிறார். அதே போல கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்றும் கழகம் துணை நிற்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடியிடம் அறிவுரை வழங்கியிருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷெலினா.